ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முயலுக்கு வந்து நான் நைட்டு வந்து அடர் தீவனம் கொடுப்பேங்க. அந்த அடர் தீவனத்தில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 6 கிலோங்க. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாங்கிடுவேன். நம்ம மொத்தமாக வாங்கி வச்சோம்னா இதில் வந்து வண்டு வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் அப்போக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக வாரத்துக்கு ஒருக்கா 6 கிலோ வாங்கிடுவேன். என்கிட்ட இருக்கிற முயலுக்கு வந்து இது அளவு வந்து சரியாக இருக்கும். நான் தினமும் வந்து ஒரு முயலுக்கு 100 கிராம் வீதம் கொடுப்பேன் நான். இப்போ இந்த அடர்த்தீவனத்தில் வந்து என்னென்னலாம் கலந்துருக்குன்னா, கோதுமை தவிடு நைஸு, அப்புறம் கோதுமை இலை தவிடு, அப்புறம் உளுந்தங்குருணை, அப்புறம் பாசிப்பருப்பு பொட்டு, கொண்டக்கடலை குருணை, அப்புறம் துவரக்குருணை, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியே தாங்க தருவாங்க. மாட்டுத்தீவன கடையில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை தனியாக கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு இது வந்து தண்ணி படாத இடத்துல நல்லா சேவ் பண்ணி வைக்கணும். தண்ணி படிச்சுனா கெட்டு போயிடுவது, புழு வந்துடும், வண்டு வந்துடும். இது கூட கடலை புண்ணாக்கை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம். இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும், நிறைய மிக்ஸ் பண்ணால் கழிச்சல் ஆகிடும். இது கூட ஓஸ்டாவிட் ஃபோர்ட்டும் இந்த விம்மரால்னும் வாங்கிக்கணுங்க. அதுலேயே எத்தனை எம்எல் மிக்ஸ் பண்ணணும் போட்டிருப்பாங்க, 1/2 லிட்டருக்கு 30 எம்எல், 1 லிட்டருக்கு 60 எம்எல் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இது விம்ஜெல் பாட்டில், ஊற்றுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டெய்லி. ஸோ இதில் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ண மாதிரி அவுன்ஸ் கிளாஸில் ஊற்றி நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரோவிப்ளெக்ஸ். க்ரோவிப்ளெக்ஸுங்கிறது ஒரு விட்டமின் டானிக்கு. இதுவும் டெஃப்ராயிலும் நம்ம எடுத்துக்கிறோம். இது 0.5 எம்எல், க்ரோவிப்ளெக்ஸ் 0.5 எம்எல் நம்ம டெய்லி எடுத்து அதையும் ஒரு பாட்டிலில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றி வச்சுக்கிறணும். ஏன்னா டெய்லி கொடுக்குறது அது, டெய்லி இதுலேருந்து எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்ம கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு அதுவும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். எத்தனை மைல் இருக்கோ அத்தனை மைலுக்கு. ஸோ இது 0.5 எம்எல், அது 0.5 எம்எல். ஸோ 1 எம்எல், ஒரு மைலுக்கு 1 எம்எல் அந்த மாதிரியும். இதுவும் வந்து ஆஸ்டாவிட் ஃபோர்ட்டும் வந்து 1 எம்எல் ஒரு மைலுக்கு. அந்த மாதிரி நம்ம எத்தனை மைல் இருக்கோ கனெக்ட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டு இது நம்ம ஊற்றிங்கிறது வந்து நான் 10 மைலுக்கு அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி, இந்த தேங்காய் பூனை தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது 10 எம்எல் பாஸ்டாவிட் ஃபோர்ட் 10 எம்எல் ஊற்றிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டெஃப்ராயிலும் க்ரோவிப்ளெக்ஸும் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து எத்தனை மைல் இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தீவனம் அந்த பிசைகிறோம். அந்த புட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதை இந்த தண்ணியை வச்சு பிசைஞ்சோம்னா எல்லாத்துக்கும் ஆவரேஜாக போய் சேர்ந்துடும். ஸோ அது நல்லா கலக்கிட்டு இப்போ இந்த புட்டு எடுத்து வச்சுருக்க அந்த இதில் வந்து இதை ஊற்றிடுறோம். தவிடெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை ஊற்றிட்டு நல்லா பிசைகிறோம். இது வந்து புட்டு பதத்து தான் இருக்கணும், தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. சொக சொகன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப ட்ரையாக இருந்தால் அது மூக்கில் ஏறி அதுக்கு வந்து பிரச்சனை, தும்மல் வரும், சளி பிடிக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இது வந்து புட்டு பதத்தில் இருக்கணும், நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா பிசையணும். ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறணும். ஆக்சுவலாக எல்லோரும் வந்து நைட்டில் தான் இலை போடுவாங்க, காலில் இது வைப்பாங்க. நான் காலில் வைக்கும்போது என்னதுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடுது. ஒரு 2-3 மணி நேரத்தில் அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ண நம்மளை கீழே தான் போடுற மாதிரி இருக்குது, வாடை வந்துடுது. இப்போ நைட்டு வச்சோம்னா காலையில் ஆனால் கூட அவங்களுக்கு அந்த வாடை வராது குளிரில் இருக்கிறனால. ஸோ அது காலில் பார்த்துட்டு எது மிச்சம் வச்சுருந்தா எடுத்து 100 மைலுக்கு நம்ம எது சாப்பிட மாதிரி கொடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் போட்டு நம்ம கிராம் கணக்கு பண்ணிக்கணும். ஒரு மொயிலுக்கு வந்து 100 கிராம் வீதம், எத்தனை மொயில் நம்மக்கிட்ட இருக்கோ அத்தனை மொயிலுக்கு. இப்போ இது வந்து நான் குட்டிங்கெல்லாம் ஒரே குண்டில் போட்டிருக்கேன், அதனால் அந்த 6 குட்டிக்கும் சேர்த்து இது மொத்தமாக இது எடுக்கிறோம். நம்ம மொத்தமாக இது பார்த்திங்கன்னா 6 மொயில்னால் அவங்களுக்கு வந்து ஒரு 600 கிராம் எடுத்தால் போதும். 600 கிராம் எடுத்து வச்சோம்னா அதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கு மேலே போட்டாலும் சாப்பிடும், ஆனால் நம்ம கொடுக்கக்கூடாது, ஏன்னா கழிச்சல் ஆயிரும். கழிச்சல் வந்துருச்சுன்னா சில நேரத்தில் மொயில் இறந்து கூட போயிடும். ஸோ அதை கொஞ்சம் பத்திரமாக நம்ம பார்த்துக்கிறணும். இங்கே பாருங்க, நான் 600 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த கூண்டில் வந்து 6 மைல் இருக்குங்க. இந்த 6 மைலுக்கும் சேர்த்து தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே சாப்பிட்ருங்க. இங்கே இருக்கிற எல்லா மொயிலுக்குமே வந்து 3 மாதம் ஆயிடுச்சுங்க, எல்லாமே அடல்ட் ஆயிடுச்சு. அடல்ட் மொயில் எல்லாத்துக்குமே வந்து நம்ம 100 கிராம் கொடுக்கணும். சின்ன மொயில்களுக்கு வந்து நம்ம 50 கிராம் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு மொயிலுக்கு மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த மிஷின் வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வெயிட் பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஹேண்டியாகவும் இருக்கும். நான் இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். நம்மளுக்கு வந்து நிறுத்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் 1 மொயிலுக்கு மட்டும் 100 கிராம் எடுக்கிறேன்.
தினமும் வைக்கிறதுனால அளவு தெரியும். அதனால் வந்து நான் எல்லா டப்பாலையும் வந்து ஃபில் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எல்லா டப்பாலையுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம். நான் மொத்தமாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி எல்லா மெழுகுகளுக்குமே ஒன்று போல் வச்சுருவேங்க. தினமும் வைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அளவு தெரியும். நீங்கள் இப்போ வைக்கிறதா இருந்தால் நிறுத்தி வைக்கணும் வைங்க, இல்லை உங்களுக்கு அளவு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி வைங்க. எல்லா மெழுகுகளுமே சாப்பிட்ருங்க. இந்த கூண்டுலலாம் வந்துட்டு 4 குட்டி முயல் இருக்குங்க. இப்போ சப்போஸ் வந்து 1 மாத குட்டி முயல்னால் 25 கிராம் கணக்கு பண்ணி வைங்க. சப்போஸ் 2 மாத குட்டி முயல்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 50 கிராமுங்க, பெரிய முயலுக்கு வந்து 100 கிராம். இந்த அளவு தான் நான் இந்த அளவை கணக்கு பண்ணி நான் தினமும் வந்து வச்சுருவேன். அப்புறம் வந்து நம்ம எப்பயுமே முயலுக்கு சாப்பாடு தண்ணி ஊற்றும் போது அதில் வந்து லைட்டாக மஞ்சப்பொடி கலந்துக்கோங்க. மஞ்சப்பொடி கலந்து தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் நோய் வராமல் தடுக்கலாம். நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக் தான். இப்போ ரொம்ப வெயில் காலமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம மஞ்சப்பொடி கலந்து கொடுக்கும்போது நோய் வர்றதுலேருந்து கொஞ்சம் பாதுகாக்கலாங்க, நோய் வராமல் தடுக்கலாம். இப்போ எல்லா மேலும் சாப்பாடு வச்சாச்சு, தண்ணி வச்சாச்சு. இந்த இதில் எல்லாமே நைட் காலி பண்ணிவிடுங்க. சப்போஸ் எதுவும் சாப்பிட்லன்னா அதை நம்ம மறுநாள் காலையில் எடுத்து வைக்கலாம். முயலெல்லாம் காலி பண்ணிவிடுங்க. எப்பயுமே அந்த தவிடு மட்டும் கொஞ்சம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. நான் லாஸ்ட் டைம் வைக்கோல் வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி தான் வைக்கோல் வந்து நான் நைட்டு ஃபில் பண்ணிடுவேன். நான் மறுநாள் காலையில் லேட்டாக வந்தாலும் அந்த முயல்கள் வந்து அதை சாப்பிட்ரும். அந்த வைக்கோல் வீடியோ வேணால் நான் உங்களுக்கு லிங்க் தர்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.